ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக்சிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஆலூ மசாலா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, எண்ணெய், உப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க, நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுடலாம். இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆற விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோலையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மசிக்க வேண்டாம், ஓரளவு மசிச்சா போதும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக சாஃப்ட் ஆனோன்னு மற்றதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்க, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அந்த மஞ்சத்தூள் வாசனெல்லாம் போகட்டும். இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசிச்சு வச்சோல அந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூட தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா இதை ஒரு வட்டி வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்படியே சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆலூ மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.